அஸ்ஸலாமலைக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இன்னொரு நாள் இன்னொரு பொழுது இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறோம். நம்ம வீடியோவை வளமையாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், நான் மாதத்துக்கு ஒருத்தர் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணி இருக்கிற பிளேட் கப்பெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஒரு செட் அப்படி புதுசாக எடுத்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு, இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் வந்து அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பொதுவாக வந்து நம்ம வீட்டில் ஒரு சாமான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம ஹஸ்பண்ட் வாங்கியிருப்பாங்க, இல்லை நம்ம வாங்கியிருப்போம், இல்லை நம்ம அம்மா அத்தா வந்து நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கல்யாணம் பண்ணவொன்னே அந்த அம்மா வீட்டில் வந்து பீங்கா செட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்ம சிப்ளிங்ஸே வந்து நம்ம சொந்தக்காரங்க யாராவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அது அடுத்த ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருப்போம், அடுத்தது தாய் தப்பு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அடுத்தது வந்து அண்ணன் தம்பி அந்த மாதிரி யாராவது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க, நம்ம யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு 95% கூட சொல்லலாம், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆசையாக வந்து நம்ம வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கொடுக்குறதா இருக்கட்டும், ஆசையாக கொடுக்குறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து கேபினெட்டில் தான் வந்து ஷோ கேஸ் மாதிரி ஷோ பண்ணி வச்சுருப்போம். இதே தான் வந்து நானும் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆசை ஆசையாக வந்து நிறையா வந்து நம்ம வந்து சாமான் வாங்குவோம், பீங்கா சாமான் வாங்குவோம், அது அப்படியே வந்து வாங்கிட்டு வந்ததோடு அந்த அழகாக பிரித்து ஷோ கேஸில் அடுக்கி வச்சுருது. நார்மலான ஒரு தட்டையில் தான் வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது சாப்பிட்றதுக்குனே வந்து இருக்கிறதுலே விலை கம்மியாக எந்த பிளேட் இருக்கோ அது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து நானே ரியலைஸ் பண்ணேன், எதுக்கு நம்ம வந்து சாமான் வாங்குகிறோம், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தானே வாங்குகிறோம். நம்ம ஹஸ்பண்ட் சம்பாதிச்ச காசு, நம்ம அத்தா சம்பாதிச்ச காசு, அது வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அப்புறம் வேறு யார் யூஸ் பண்ணுறது? நம்ம புழங்குவோம், புதுசு புதுசாக நம்ம எடுத்து புழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் வந்து ஒரு ஒரு செட் வந்து கப்பு முதக்கொண்டு எல்லாமே வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போலாம் பார்த்தா நாலொரு மணி பொழுதொரு வண்ணம் ஒரு ஒரு சாமான் டிசைன் டிசைனாக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் நஃப்ஸாக கட்டுப்படுத்தினா கூட வந்து பல சமயம் வந்து நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து சாமான் நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம், வந்து கொஞ்சம் நல்லா இருக்குல்ல சாமான், அந்த நல்ல நிலைமை இருக்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாமான் வந்து வீட்டில் குறையும். இந்த தர வந்து பீங்கா மாற்றுறதுக்கு ரொம்ப நல்லாச்சு, அதாவது ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்றைக்கு மாற்றும் நாளைக்கு மாற்றோன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது வேலை வந்தது அப்படியே மாற்றவே முடியறது இல்லை. சரி இன்றைக்கி வந்து மெனக்கட்டு அதை மாற்றி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பீங்காய் எல்லாத்தையும் வந்து நல்லா எப்போதும் கேபினெட்டில் வைக்கும்போது நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருவோம், வாஷ் பண்ணி காய வச்சிருவேன். எடுத்து யூஸ் பண்ணும்போது லைட்டாக மட்டும் சோப் போட்டுருவோம், வைக்கும்போது நல்லா ஃபுல்லாக சோப் போட்டு காய வச்சு தான் வைப்பேன். இன்றைக்கி வந்து நைட்டு வந்து பிரெட் டோஸ்ட், அதனால் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் செய்கிறேன். நான் வந்து சின்னமான் போடுற கொஞ்சோன்னு போடுவேன், நிறையா பேர் போடுவீங்க, இன்னும் யாராவது போடலை அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்யும்போது வந்து இன்பு போட்டு செய்கிறோம் இல்லையா, அதுக்கு செய்யும்போது கொஞ்சம் வந்து பட்டைத்தூள் வந்து போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி முட்டை பீட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் பட்டரை வந்து சேர்த்து போட்டு செய்யுங்க, அப்போ வந்து இன்னும் வந்து பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நம்ம டோஸ்ட் பண்ணும்போது பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து கார்டனில் வந்து கொஞ்சம் களை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யுது, டெய்லி மழை பெய்யுது, அப்புறம் மறுநாள் வந்து நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்குது, அந்த சுல்லுன்னு வெயில் அடிக்கும்போது நல்லா களை வந்துடுது. அது நான் அவங்கள்ட்ட அப்பமேலே காமிக்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக அது வந்து முள்ளு முள்ளாக இருக்கும், அது ஃபுல்லாக ஒட்டிக்கும். புல் வளர்றதோடு வந்து களை வந்து அவ்வளோ வேகமாக வளர்ந்துடும், நல்லா வேர் வந்து அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து அதை பிடிக்கி போட்டுட்டால் வந்து புல் வளரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, இல்லைனா வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி குச்சி குச்சியாக நீட்டிட்டு இருக்கிற மாதிரி நல்லா இருக்காது. அதனால் வந்து அந்த வேலையை எனக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க. இது வந்து அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது நிறையா கார்டன் ஃபுல்லாக வந்துடும். நம்ம வந்து கார்டனுக்கு போகும்போது வரும்போது நம்ம ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக ஒட்டிக்கும், ஒரு மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கும், ட்ரெஸ்லேருந்து எடுக்கக்கூட முடியாது, ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ரோஸ் செடி வந்து கீழே வந்து வலை போட்டதுலேருந்து நத்தை வந்து இலைய சாப்பிட்றதே இல்லை, பூ வந்து மாஷாலான்னு சொல்லிட்டு நல்லா நல்லா பூ வருது. டெய்லி வந்து அரிசி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன், அதாவது வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் ஊற்ற மாட்டேன், நாலு நாள் வந்து கண்டிப்பாக வந்து அரிசி தண்ணி ஊற்றிடுவேன். அரிசி தண்ணினா அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த அரிசி களைஞ்ச தண்ணி வந்து முதல் நாள் தண்ணி வந்து மறுநாள் ஊற்றுறது, அதாவது லைட்டாக புளிக்க வச்சு ஊற்றுறது. அந்த தண்ணி வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த செடிக்கு மேலும் ஊற்றலாம். ஒரு நீங்கள் வந்து மனசில் வந்து நல்லா செடி நல்லா வளரணும்னு சொல்லிட்டு ஒரு நீயத்தை வச்சுட்டு ஊற்றுங்களேன், செடி வந்து மாஷாலான்னு சொல்லிட்டு நல்லா வளரும். நம்ம வந்து முஸ்லீம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை பார்ப்பீங்க இல்லையா, நீயத்துனா வந்து நம்மளோட எண்ணம், எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறோம்ல, அதே அதுதான் நீயத்து. நம்ம என்ன நீயத்து வைக்கிறோமோ அது போல் வந்து நம்மளுக்கு எல்லாமே அமையும். ஸோ வந்து எல்லாமே ஒன்று தான், எண்ணம் போல் வாழ்வு, நம்ம நீயத்து தகுந்த பிறகு நம்மளுக்கு நடக்கும். இன்றைக்கி வந்து சிம்பிளான டேஸ்டியான ஒரு கொரியன் ஸ்டைல் சிக்கன் தான் வந்து செஞ்சு காமிக்க போகிறோம் உங்கள்கிட்ட. ரொம்ப நிஜமாகவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க, பிள்ளைங்களுக்கு எஸ்பெஷலி வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து கோழி சமைச்சா எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும், எங்கள் அத்தாவுக்கும் பிடிக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க இது எப்படி சமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லுவேன்னா, நானும் சொல்ல மாட்டேன் இப்போ ரெசிபி, அப்புறம் என் கடை பக்கத்தையும் எங்கள் கடை போட்டு வியாபாரம் மாட்டேன், எனக்கு வியாபாரம் போயிடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக சமைக்கும்போது அம்மா இது எப்படி செஞ்சேன் என்ன ஊற்றுன்னு சொல்லிட்டு அம்மா அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கோழி வந்து நான் இன்றைக்கி வந்து போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன், நல்லா வடிகட்டி நல்லா வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு நீங்கள் வந்து விங்ஸ் எடுக்கலாம், இல்லைனா வந்து அந்த லாலிபாப் சிக்கன் சொல்கிறாங்களா அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
அதில் வந்து வெந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு உப்பு கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் பெப்பர் அதுக்கப்புறம் வந்து சோளமாவு சோளமாவு வந்து நல்லா வந்து கோழியில் வந்து நல்லா கோட்டாக இருக்கணும். அப்போ தான் மேலே வந்து கொஞ்சம் ஒரு லேயர் மாதிரி வந்து இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ வந்து அடுப்பில் வந்து அது வறுத்துடுவோம். அது வந்து முக்காவேக்காடாக வறுத்தா போதும், ஃபுல்லாக வறுப்பேன். ஃபுல்லாக வறுத்தா வந்து ஒரு மாதிரி வந்து ஹார்ட் ஆகிடும் கோழி, அதனால் முக்காவேக்காடு வறுத்தா போதும். அடுத்தது வந்து வெஜ்ஜஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வெஜ்ஜஸ்க்கு நல்லா வந்து மண் போக நல்லா தோலோடையே நல்லா கழுவிடுங்க. தோல் வந்து சீவணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மொத்தத்துக்கு இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மொத்தத்துக்கு வந்து நல்லா வந்து வெட்டிக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கு இருந்தாலும் சரி நடுவில் வெட்ட வேணாம், நீட்டமாகவே வெட்டிக்கோங்க. வேணால் பொறிக்கும் போது என்ன வேணால் கூட ஊற்றி பொறிச்சிக்கலாம் இல்லையா, நடுவில் வெட்ட வேணால் நீட்ட வாக்கிலே வந்து இந்த மாதிரி இந்த தடிமனுக்கு மேலே இருக்க வேணாம். அதுக்கப்புறம் முழு வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கு இடையில் வந்து என்னென்னா வந்து கேஸ் வந்து ஆள் வந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து, அவங்க கேஸ் வந்து அந்த மிளே தம்பி தான் ரொம்ப நாள் வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த பையன், அவங்க வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து கேஸ் வந்து வாசலில் வாங்கி வச்சுட்டு அதில் வந்து திரும்பி வந்து அடுப்பில் கோழி வச்சுட்டு வந்தோம் இல்லையா, அதை போய் பரட்டி போட்டுட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து நம்ம வந்து அதே அந்த கோழி வந்து நம்ம பரட்டணும் இல்லையா, அதே இடத்துல தான் கழுவவே இல்லை, அதுலேயே வந்து உருளைக்கிழங்குக்கும் நம்ம வந்து மேரினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அப்புறம் கார்ன்ஃப்ளோரு அப்புறம் உப்பு, இதுக்கு வந்து நீங்கள் வந்து கென்டக்கி மாவு தான், நீங்கள் கென்டக்கி மாவும் போடலாம், ஸ்பைசி கென்டக்கி மாவு இருக்கும் அதுவும் போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து வெறும் கார்ன்ஃப்ளோர் மட்டும் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் ரொம்ப கம்மியாக அரிசி மாவு சேருங்க, அது ஆப்ஷனல் தான். ஆனால் கடலமாவு எதுவுமே சேர்த்துற வேணாம். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயிலேயே வந்து பிசைஞ்சு விடுங்க. அப்படி வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து ஒரே தரையாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஆரம்பத்தில் திக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் வந்து நம்ம கை சூடு இருக்கே அதில் பரட்ட பரட்ட வந்து கொஞ்சம் தண்ணி ஊட்டும். அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் தெளிச்சுக்கோங்க. ஸோ முக்கால் வேக்காட்டில் வந்து நம்ம வந்து கோழி எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதே எண்ணெய் சிட்டில் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து சாப்பிட்ற வரைக்கும் நல்லா சூடாகவே இருக்கும்டா, ஒரு 50% மட்டும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு அது வந்து அப்படியே தூக்கி நீங்கள் அவனில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. மைக்ரோ அவன் இல்லை அவன், அதை கேக் பேக் பண்ணலாம் அந்த அவனில் வச்சுட்டோன்னா வந்து பாக்கி வந்து அதில் நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், சூடாகவும் இருக்கும், நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்கத்தடுப்பில் உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சோறு காய்ச்சி விட்டுலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பட்டர் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அந்த கோழிக்கு வந்து இது நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இதுக்கு வந்து நம்ம வந்து பட்டர் அதுக்கப்புறம் எண்ணெய் ரெண்டுமே கலந்து ஊற்றிக்கணும். பட்டர் வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. சால்ட்டட் பட்டர் அன்சால்ட்டட் பட்டர் எது வேணாலும் போடலாம். தாளிப்புக்கு வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சோண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் எதுவுமே போட வேணாம். போட்டுட்டு நல்லா நீட் நீட்டமாக மெலிசாக வந்து வெட்டின வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கிட்டு அது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு போட போகிறோம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு போடக்கூடாது, பூண்டை வந்து அரைச்சி போடக்கூடாது. நம்ம வந்து க்ரஷ் பண்ணி தான் பூண்டை போடணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கொள்ள சின்னதாக வந்து அந்த க்ரஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த பூண்டு வந்து நான் வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டேன். அந்த பூண்டு போட்டு அது நல்லா வந்து வாசம், அதாவது பச்சை வாசனெலாம் போய் பூண்டோட வாசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பூண்டு வந்து அடுப்பை வேகமாச்சுன்னு வச்சுக்கோங்களா, ஒரு மாதிரி கருகுனா போய் போயிடும். அதனால் வந்து மிதமான ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணி அளவு வந்து பால் தான் ஊற்ற போகிறோம். நான் ஒரு கோலை நல்லா ஃபுல்லாக அரிசி போட்டேன், அதுக்கு வந்து ரெண்டு கோலையும் கொஞ்சம் கூடவும் வந்து நான் வந்து பால் ஊற்றணும். நான் வந்து ஃபுல்லாக பால் ஊற்றாமல் 1.5 கோலை வந்து பாலும் 3/4 கோலை தண்ணியும், அதாவது 2 கோலை தண்ணியும் வந்து நான் ஊற்றினேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன். இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஷ் மில்க் நார்மலான ஒரு மில்க் தான் எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் பசும்பால் கூட எடுத்துக்கலாம், எல்லாமே ஒன்று தான். அதனால் பசும்பால் எடுத்துக்கலாம், அது தேங்காய் பால்லாம் கிடையாது, பசும்பால் ஃப்ரெஷ் மில்க்கு. அதாவது நார்மல் லோ ஃபேட்டு ஃபுல் க்ரீம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் க்யூப் இருக்குல்லையா அதில் வந்து ஒரு 1/2 க்யூப். நான் வந்து நோர் பிராண்டு தான் எப்போதும் நான் யூஸ் பண்ணுவேன், மேகி யூஸ் பண்ண மாட்டேன், நோர் பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து ஒரு 1/2 க்யூப் சிக்கன் க்யூப்பில் வந்து உப்பு இருக்கும். அதே மாதிரி சால்ட்டட் பட்டர் வந்து அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் வந்து உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஸ்வீட் கோன், அதாவது ஃப்ரோசன் ஸ்வீட் கோன் இருக்கு இல்லையா அது வந்து நான் வந்து போடுறேன். பச்சை பட்டாணி வந்து இதுக்கு போட வேணாம், ஆப்ஷனல் வந்து அந்த ஸ்வீட் கார்ன் அந்த கார்ன் வந்து போட்டால் போடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து அது வேணாம், அது ஸ்கிப் பண்ணிடுங்க. எதுவுமே போடலைனா கூட பரவாயில்ல, ஆனால் வந்து பச்சை பட்டாணிலாம் அதெல்லாம் எதுவுமே போட்டுற வேண்டாம். நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ப்ராக்டிக்கலான ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, ஹோப்ஃபுல்லி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நம்மளோட சோறு நல்லா வெந்து தம்மாயி நல்லா புழுங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கோழிக்கு வந்து நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து லைட் சோயா சாஸ், அதாவது தண்ணி கிச்சாப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லைட் சோயா சாஸ், அதுக்கப்புறம் ஒயஸ்டர் சாஸ், சில்லி சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ். நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணல, ஏன்னா வந்து சில்லி சாஸே ரொம்ப இனிப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் டொமேட்டோ சாஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். சில இடத்துல வந்து உங்களுக்கு சில்லி சாஸ் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து ஆப்ஷனல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மூணு சாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், லைட் சோயா சாஸ், அதுக்கப்புறம் வந்து ஒயஸ்டர் சாஸ், அதுக்கப்புறம் வந்து சில்லி சாஸ். இந்த சாஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கிற கோழிக்கு பொறுத்து வந்து கூட குறைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு மாதிரி கொலக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுவும் நான் இன்றைக்கி சேர்க்கல, அது நான் ஆப்ஷனல் தான். அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி கொலகொலப்பான டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆனால் இந்த ரெசிபிக்கு நான் அதை சேர்க்கல. நம்ம எடுத்த மூணு சாஸையும் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவுமே போட வேணாம். நல்லா வந்து பூண்டு இருக்கு இல்லையா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த 10 பல் பூண்டு வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது வந்து வந்து அதுக்கு போனதுக்கப்புறம், அதாவது நம்ம சோறு தாச்சோம் இல்லையா, அது அது இல்லை அது வேறு, இது தனியாக அவ்வளோ ஏன்னா அவங்க அந்த பூண்டு கணக்குக்காக நான் சொல்கிறேன். அந்த பூண்டு வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பூண்டு நல்லா பொறிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோன்னு சில்லி போ சேர்த்துருக்கேன். இப்போ காமிச்சேன் இல்லையா சில்லி போ, அது வந்து நான் கடையில் தான் வாங்கினது. நீங்கள் வீட்டில் செய்கிறதா தான் செய்யலாம், இல்லை சில்லி போ வந்து வேணான்னா நீங்கள் கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சாஸ் வந்து தனியில் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஊற்றிட்டு இன்னும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு, ஏன்னா வந்து அந்த கோழி வந்து நம்ம இதில் போட்டு நல்லா அந்த கோழியில் வந்து இந்த சாஸ் எல்லாம் வந்து நல்லா பிறண்டு வரணும். அதுக்காக வந்து கொஞ்சம் வந்து தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கோழி எடுத்துருக்கீங்களோ அதை அந்த அளவுக்கு வந்து சாஸ் வந்து கூட குறைச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே ஈக்குவலாக போட்டேன், 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் ஒயஸ்டர் சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டேன். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. சாஸ் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கோழி வந்து சாஸ் உள்ளார் போட்டுடலாம். பாக்கி 25% கோழி வந்து அந்த சாஸ்லேயும் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சாஸ் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியில் நல்லா சாஸை கலந்து சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் வந்து இறக்கிடலாம். ரொம்ப வந்து ட்ரை ஆக வேணாம், இந்த பக்கத்தில் இருந்தால் போதும். ஸோ இதுதான் பக்கம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த உப்பு புளிப்பு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வெஜ்ஜை சோர்த்தோம் இல்லையா, அதுக்கும் நம்ம சேலடுக்கும் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சவர் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இந்த சவர் க்ரீம் வந்து ஸ்வீட் சவர் க்ரீம். இதுக்கு வந்து மயோனீஸ், தயிர், அதுக்கப்புறம் வந்து தேன், இது மூணும் தான். உப்புலாம் எதுவுமே தேவையில்லை. மயோனீஸ், தயிர், தேனி, இதை மூணும் வந்து நல்லா போட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்களா, அழகான ஒரு ஸ்மூத்தான ஒரு பேட்டர் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளோட சாஸ், டிப் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டிப்பிங் சாஸ் வந்து இன்னொரு மாதிரி கூட செய்யலாம். மயோனீஸ் வந்து சில்லி சாஸ் மட்டும் போட்டால் செய்யலாம். அது வந்து கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ரெட்டிஷ், லைட் ரெட்டிஷ் கலராக இருக்கும். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்மளோட கொரியா ஸ்டைல் சீசன் சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை இப்போ எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து எள்ளு தூணாக போதும். சில பேருக்கு வந்து நல்லா சுட சுட சாப்பிட்டா பிடிக்கும், அப்போனா வந்து சூடு நல்லா சூடு காமிச்சிட்டு நம்ம வந்து சேவிங் போலில் வந்து நம்ம வந்து வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எள்ளு தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஃபைனலாக என்ன மெனு பார்த்துடலாம், பட்டர் ரைஸ், அதுக்கப்புறம் வெஜ்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து கொரியா ஸ்டைல் சிக்கன், அது வந்து ஸ்வீட் சவர் சீசன் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து சவர் க்ரீம் சாலட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லஞ்ச் மெனு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பழம் வந்து போன தடவை மார்க்கெட் போகும்போது வாங்கிட்டு வந்தேன். ஓரளவு வாங்கிட்டு வந்தோடனே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஓரளவு நல்லா இனிப்பாக இருந்துச்சு. அடுத்த தடவை வந்து கொஞ்சம் பாதி சாப்பிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் வச்சோமா கொஞ்சம் கொஞ்சம் உழைப்பும் வந்து சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பழம் இறங்கவே மாட்டேன்ருச்சு தொண்டையில். சரி என்ன செய்யுது, எவ்வளோ நாள் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குது, சரி ஜூஸாவது போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரௌன் சுகரும் பாலும் ஊற்றி, வெறும் ப்ரௌன் சுகர் மட்டும் போட்டு குடித்தா பால் ஊற்றாமல் குடித்தா ரொம்ப தடத்தடன்னு தண்ணியாக நல்லாவே இல்லை ஜூஸ், அதனால் கொஞ்சம் பால் ஊற்றி ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். நம்மளோட கிச்சன் வந்து பேக்யார்டில் தான் இருக்குது. அங்கே வந்து ஒரு மோடை கட்டி அங்கேயே அடுப்பு அது ஸோ எல்லா சமையல் எல்லாமே அங்கே தான். அங்கேயே வந்து குட்டியாக ஒரு 4 சீட்டர் உள்ள டைனிங் டேபிளும் வந்து சின்ன டைனிங் டேபிளும் அங்கே இருக்குது. ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் எல்லாமே வந்து அங்கே தான். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே அந்த மாதிரி கார்டனை பார்த்துட்டே சாப்பிட்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரைஸ்க்கு வந்து அந்த கோழி செய்கிறோம் இல்லையா, அந்த கோழி வந்து சாஸ் மட்டும் கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க, ஏன்னா அது பரட்டிக்கிட்டே நம்ம வந்து பட்டர் ரைஸ் சாப்பிடலாம். லன்ச் பாக்ஸ்க்கு கூட இது கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இது.
சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சா, சரி இன்றைக்கி கேக் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கேக் செய்யலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பட்டர் கேக் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கேக், அவ்வளோ டேஸ்டான ஒரு கேக்கும் கூட. பிகினர்ஸ் வந்து யாராவது கேக் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கேக் வந்து நீங்கள் ரிஸ்க் இல்லாமல் செய்யலாம், ரிஸ்க் ஃப்ரீ கேக்கும் கூட. ரெசிபி வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து போடுறேன், ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா வந்து முட்டையை பட்டரும் பட்டரை ஃபஸ்ட் நல்லா அடிச்சிக்கணும். பட்டரை அடிச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து பீட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சிலேயே கூட அடிக்கலாம். ஏன்னா நான் ஆரம்பத்தில் இந்த வந்து கேக் வந்து நான் மிக்சியில் அடித்து தான் நான் செஞ்சுருக்கேன், அப்புறம் தான் நான் பீட்டரே வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டரை வந்து நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சீனி போட்டுக்கோங்க. சீனி போட்டதோடு வந்து முட்டை போட்டுக்கோங்க. முட்டை போட்டதோடு வந்து மாவு போட்டுக்கோங்க. மாவில் வந்து அப்புறம் வந்து சோடாப்பு, சோடா பைகார்பனேட், வனிலா எசன்ஸ், அப்புறம் வந்து பேக்கிங் சோடா எல்லாமே போட்டுட்டு ஃபைனலாக வந்து இதுக்கு என்ன ஒரு ட்ரிக்னால் வந்து அந்த பேட்டர் இது தாங்க வந்து முக்கியமான செய்தி, இதுதான் முக்கியமான டிப்ஸுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து வெஜிடபிள் ஆயிலும் கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கோங்க. இதில் தான் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா கூட கேக் வந்து கொஞ்சம் பொச பொசன்னு இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கேக் வராது. அதனால் வந்து ரொம்ப மினிமலைஸ் அக்கௌண்ட்டை வந்து மினிமலைஸ் அமௌண்ட்டில் வந்து பாலும் வந்து வெஜிடபிள் ஆயிலும் சேருங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இப்போலேயே பார்க்குறீங்க அந்த பேட்டர் வந்து அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும், கேக் வந்து உங்களுக்கு கேரண்டியாக வரும். 180 degrees வந்து 35 minutes வந்து உங்கள் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி, அதாவது வந்து வச்சதோடு வந்து அவனை திறக்காதீங்க, கொஞ்சம் ரைஸ் ஆனதுக்கப்புறம் வேணால் அவனை திறந்து பாருங்கள். வச்சதோடு வந்து அதாவது ஒரு 20 minutes அப்புறம் அவனை நீங்கள் திறந்து பார்த்து நீங்கள் வந்து ஸ்குவரால் வந்து நீங்கள் வந்து பட்டு இது பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் மற்றபடி வந்து அதுக்கு முன்னாடி வந்து திறந்துடாதீங்க, கேக் வந்து வற்றி போயிடும். இந்த பட்டர் கேக் வந்து அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து விக்டோரியா சாண்ட்விச் கேக், ஒன்றும் இல்லைங்க, அந்த ஜாம் தடவி கொடுக்குறது விக்டோரியா சாண்ட்விச் கேக்குன்னு அவ்வளோ வேலை கூட வச்சு விற்கிறாங்க. நான் வந்து இதுக்கு கட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ இப்போ சாமான வந்திருக்கேன், நான் வந்து நூல் இருக்கு இல்லையா, நூலை வந்து நடுவில் ஒட்டி போட்டு மெதுவாக இழுத்தோன்னா வந்து ரெண்டாக கட் பண்ணிடும். சுட சுட செய்யாதீங்க, கேக் வந்து கொஞ்சம் ஆறணும்னு செய்யுங்க. சுட சுட செஞ்சால் கேக் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ வந்து நடுவில் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஜாம் வந்து நிறையா அப்ளை பண்ணுங்கள். டாப்பிங்கில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஸ்வீட்டாக போயிடும். மேலே வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். நான் வந்து அந்த ட்ரை கோகோனட் இருக்குல்லையா, டெசிகேட்டட் கோகோனட், அதை வந்து நிறைய தூவி விட்டு நான் சாப்பிட்றேன். ஸோ அவ்வளோதாங்க வந்து இன்றைக்கி வந்து விலாக் வந்து இனிதே நிறைவுட்டுறது. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் டைம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இன்னொரு விலாகில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை ஜஸாக்கல்லாஹு கைர், அஸ்ஸலாமு அலைக்கும், நன்றி. இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா வெல்கம் டு அவர் சேனல். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஓகே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you until then, bye.